Hello friends and families, welcome back to TCT Tamil Car Tech. So indaki enna video paaka poran pathinga bro wait panunga the Tesla car pathi neenga endha review ma sonnadilliye ye okay ipa Tesla car pathi solluvoma right Tesla car review adha pathi details na innor video la solikuren Tesla car oda latest update news pathi solran kekriya Tesla 2021 December 32 oru arivithala vittirukku adu enna arivithala nu pathinga tha sales panna car e customer ku call panni neenga Tesla car use panningala appadina andha car nama garage maradi kondu vittirunga and call panni solirukku yen nu paathomanda ivanga manufacture panna Tesla oda model 3 and model S இந்த ரெண்டு கார்லயுமே இவங்க டிஃபால்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதால தன்னோட கஸ்டமர் கால் பண்ணி நீங்க டெஸ்லா மாடல் 3 வச்சிருக்கீங்களா இல்ல மாடல் S வச்சிருக்கீங்களா அப்படின்னா மறக்காம அவங்க ராச்சு வந்து காரை விட்டுருக்கேன்னு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரோ ஒரு கார் ரெண்டு கார் மேக்ஸிமம் 10 கார் கால் பண்ணி சொன்னாங்க இல்ல இதெல்லாம் பெரிய இஷ்யூவா ப்ரோ ஒரு கார் ரெண்டு கார்ல தம்பி கிட்டத்தட்ட 500,000 கார்ஸ் 475,000 கார்ஸ் இப்படி இவங்க ரீகால் பண்ணிருக்காங்களாம் டெஸ்லால இருந்து என்னது 475,000 காசா கொஞ்சம் டீடைலா சொல்லுவாப்போம் 475,000 கார்ஸுக்கும் யூஎஸ் சேஃப்டி ரோட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்த ரெகுலேஷன் படி இந்த டெஸ்லாவுடைய ரெண்டு மாடல் கார்லையுமே ரியர்வியூ கேமராவும் ட்ரங்க்லையும் இஷ்யூ ஏற்பட்டிருக்குது அதால இவ்வளவு காரையும் ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி டீடைலா சொல்றேன் கேட்டுக்கோ அதாவது மாடல் 3 கார்ல கிட்டத்தட்ட 350,000 காசை ரீகால் பண்ணிக்காங்கன்னு டெஸ்லாவுடைய மாடல் 3 கார்ல பின்பக்க கேமராவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அதாவது நாங்கள் பின்பக்க போனட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்ல அந்த அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த கேமரா அப்புறம் கேபிள் டேமேஜ் ஆகி கேமரா ஒர்க் பண்ண போயிருக்குது ஸோ இந்த இஷ்யூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாடல் 3ல இருக்க காசு எல்லாத்தையும் இவங்க ரீகால் பண்ணிக்கிறாங்க ஓகே மாடல் 3ல பின்பக்க கேமரா மாடல் எஸ்ல வெயிட் பண்ணி தம்பி சொல்கிறேன் மாடல் எஸ்ல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்களோட முன்பக்க போனட் இருக்குல்ல போனட் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கும்போது திடீரெண்டு ஓப்பன் ஆகிடுது எந்த ஒரு சைனிங் வார்னிங் சைனிங் கொடுக்காம ஓப்பன் ஆயிடுது இதால டிரைவருக்கு விசிபிளா போய் அந்த இடத்துல கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடும் ஸோ இந்த காரணத்துக்காக இந்த ரெண்டு மாடலையுமே இவங்க ரீகால் பண்ணியிருக்காங்க நீங்கள் குழந்தை விடுங்க கராச்சில் விடுங்க நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே மாடல் 3ல பேக் கேமரா இஷ்யூ மாடல் எஸ்ல ஃப்ரண்ட் போனட் இஷ்யூ நார்மலாக இப்படியான இஷ்யூ வந்து நாங்கள் செய்வோம் கராஜ் கொண்டு போய் அண்ணா நம்ம கேமரா ஒர்க் பண்ணதில் திரு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் சொல்லுவோம் இல்லை போனட் வந்து வார்னிங் கொடுக்காம ஓப்பன் ஆச்சுட்டா நாங்கள் கராஜ் போய் சொல்லுவோம் வார்னிங் கொடுக்காம ஓப்பன் ஆகுது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் சொல்லுவோம் ஸோ அதுக்கு காசையும் பே பண்ணி ரிப்பேர் பண்ணிவிடுவோம் பட் டெஸ்ட்லாம் வந்து அது தண்ட ஃபால்ட் அண்ட் கண்டுபிடிச்சி மறுபடியும் ரீகால் பண்ணுறாங்கண்டா ஸோ டெஸ்ட்டில் ஒரு வேறு லெவல் சர்வீஸ் கொடுக்குற கஸ்டமர்ஸுக்கு நீ சொல்கிறனும் ஜாஸ்தவன் தான் ஏன்டா தங்களோட காரில் ஒரு இஷ்யூ வந்து கேட் பண்ணுறது கண்டுபிடிச்ச பிறகு தங்களோட மார்க்கெட் ஷேரை தக்க வச்சு கொள்றதுக்காக இப்படி பண்ணுறது எங்களை ஓகே தான் பட் இருந்தாலும் டெஸ்ட்லான்றது ஒரு மிகப்பெரிய கம்பெனி அவங்களோட டெக்னாலஜி அதாவது கார் வேர்ல்டே சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனியில் இப்படி ஒரு இஷ்யூ வர்றது ஒரு பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்குது நீ சொல்கிற மாதிரி காரோட சர்வீஸ் லெவல் ஓகே தான் பட் இருந்தாலும் இந்த டெஸ்லாவுடைய சர்வீஸ் லெவல் நல்லதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ட்ரை சேஃப் ஓகேப்பா ஸ்டே சேஃப் ட்ரை சேஃப்